வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் வந்திருக்கேன் இந்த ரெமடி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸு எப்பயுமே க்ளீன் கிளியர் கிளாஸி ஸ்கின்னாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஹோம் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே பார்த்திங்கன்னா பெட்டர் 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 ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பல பழன்னு ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தில் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள் நார்மல் வாட்டர் வேணாம் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதை ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கும் நீங்களே யோசிப்பீங்க இது என்னடா வெள்ளம் வச்சு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுறாங்க இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இது புதுமையாக இருக்கலாம் சில பேருக்கு இது டவுட்டாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அதாவது அஞ்சு நிமிஷம் விட சொல்லியிருந்தேன் இல்லையா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கும் வெள்ளம் வந்து கரைஞ்சிருக்காத அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் எல்லாம் வந்து கரைஞ்சி வந்துடும் நான் வந்து வெள்ளத்தை எப்படி ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா துருவி சேர்த்துருந்தேன் சீவல் இருக்குது இல்லையா அதில் வந்து துருவி சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிரும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இந்த தண்ணியை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து தான் ஹோம் ரெமடி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற பொருள் வந்து முல்தானி மெட்டி வந்து சேர்க்க போகிறேன் முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சன் டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தது அப்படின்னா அந்த ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த முல்தானி மெட்டி வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து முல்தானி மெட்டி வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக நான் சேர்க்க போகிற பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன் தயிர் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடிய தயிர் வந்து சேர்க்காதீங்க கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்து இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் இதில் சேர்க்க போகிற பொருள் வந்து நம்ம வெள்ளம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா அதுதான் வந்து சேர்க்க போகிறோம் சப்போஸ் கிட்ட வெள்ளம் இல்லை அப்படின்னா சர்க்கரையை தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் கலந்து வச்ச தண்ணி இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்து இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட முல்தானி மெட்டிக்கு பதிலாக கடலை மாவு அப்புறம் வந்து சந்தன பவுடர் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஏதாவது சேர்த்து சேர்த்துக்கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி வந்து உங்கள் ஃபேஸ்க்கு பேக் போடுவீங்களோ அது போல் தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுடுங்க டென் மினிட்ஸ் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் ட்ரை ஆனதை தண்ணி தொட்டு நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் பிம்பிள் மார்க்ஸ் மங்குக்கரை இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இது நீங்கள் டெய்லி பேஸில் யூஸ் பண்ணும்போது வித்தின் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெள்ளம் கலந்த தண்ணீருக்கு ப பாருங்க அது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மினுமனுப்பு தன்மை கொடுக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கையும் கொடுக்கும் உங்களோட ஃபேஸை நீங்கள் எப்பயுமே கிளீன் கிளியர் க்ளோயிங் ஸ்கின்னாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியுமுங்க இந்த ஒரு பேக் நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சன் டேன் இருந்தால் கூட அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு அங்கங்கே ஃபேஸில் அன் ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே சரி பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் டேப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்